ஸோ கைஸ் இப்போ வந்து ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற சால்ட்டி லேக்குக்கு போகிறோம். உப்புத்தன்மை அதிகமாக வாய்ந்த ஒரு ஏரிக்கு போகிறோம். அந்த ஏரியில் மிதப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையாகவே எந்த நீச்சலையும் தெரியாமையே, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய இடத்துல கடலுக்கு போய் நான் குளிக்காமே வந்திருப்பேன். பட் இன்றைக்கி நம்ம போய் குளித்து அந்த நேச்சரான இயற்கையான இந்த அழகு வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வெறிச்சோடி இருக்குது பாருங்கள். பட் இப்போ வந்து நம்ம சால்ட்டி லேக் போகிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடணும், பசிக்குது, சாப்பிடவே இல்லை நம்ம காலையிலேருந்து. அதனால் ஃபஸ்ட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம். இங்கே ஒரு அப்டு ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. சின்ன முதலாம் வண்டி ஓட்டுறாங்க, இங்கே போய் சாப்பிட்லாம். சிக்கன் பீஸா 1 piece. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து டுக் டுக் எடுக்கணும். ஹாய், நம்ம போகிறதுக்கு வந்து இப்போ ஆட்டோ வேணும். அதில் ஆட்டோவில் தான் நம்ம போக முடியும். அதனால் ஆட்டோ வந்து தேடி போகிறேன். நான் சாப்பிட்டதுலேயே ஒஸ்ட்டு பீஸா தான் இத்தனை வருஷத்தில். சிவா அப்படின்றது பார்த்திங்கன்னா லிபியா அப்படின்ற ஒரு நாட்டு பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து பார்டர் பார்த்திங்கன்னா வெறும் 60 கிலோமீட்டர் தான். பட் இருந்தாலும் வந்து நல்ல டிராஃபிக்காக தான் இருக்குது, நல்ல கூட்டமாக தான் இருக்குது. கம்மியான மாதிரி தெரில. கரையே தான் تمام نو 100 نو مشوار 15 كيلو كاش 100 هنا 10 كيلومتر 15 10 يا 10 ها 10 نو اوكي ஆக்சுவலா வந்து வண்டி கேட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 200 பவுண்ட் கேக்குறாங்க. பட் 200 பவுண்ட்லாம் வந்து அதிகம், 100 பவுண்டே அதிகம். 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. 300ன்றான் ஒருத்த, 200ன்றான். அதனால் வேறு இடத்துக்கு போகலாம், வேறு இடத்துக்கு போய் ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பேச்சு மூலம் வாங்கிறதுக்காக வந்தேன். திஸ் 20 திஸ் குட் யா ஓகே ஐ டேக் திஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில இருக்குது டேட்ஸு. இது வந்து 50 பவுண்டா கிலோ, இது 10 பவுண்டா, 20 பவுண்டா, ஒன்று மாற்றி மாற்றி விற்கிறாங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து இது 20 பவுண்டு. ஐ டேக் 2 திஸ் அண்ட் திஸ். இது வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்குது, டேட்ஸ் மரத்தை வந்து பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு, முந்திரி. ஐ புட் இன் திஸ். ஓகே சூக்கலாம். இந்தியா இந்தியா ஆ தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ போகிறது நல்லது இல்லை, காலையிலே போங்க, ஒரேடியாக எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து காலையிலே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல வண்டியை பார்க்கணும், ஹோட்டல்லே கேட்டு வண்டி பிடிக்கணும், பார்ப்போம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டலில். இன்றைக்கி வந்து 2வது நாள் சிவாவில். நேற்று வண்டி கிடைக்கல, நம்மளை விலை அதிகமாக சொல்லி போக விடாமல் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு போக தோணுது இவ்வளோ விலை கொடுத்து. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வித்தியாசமாக நம்மளே பயணம் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதில்ல, லிஃப்ட் கேட்டு போகிறதில்ல, ஒரு பைக் ஒன்று வாடகைக்கு வாங்கியிருந்தேன். அந்த பைக்கில் தான் வந்து இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். பைக் நல்ல கண்டிஷனில் இல்லை, ரொம்ப மோசமான கண்டிஷனாக தான் இருக்குது. பட் கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று ஆக்சுவலாக வந்து பீஸா சாப்பிட்டு சொல்லி ரொம்ப நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. பட் ட்ராவலில் வந்து சாதாரண விஷயம் எனக்கு வந்து எப்பொழுதுமே ஆகாது. பட் நேற்று நான் சாப்பிடும் போது எனக்கு தெரிஞ்சது ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சம்பவம் இருக்குன்னு அதே மாதிரி ஆயிடுச்சு. வேறு வழி இல்லை. பட் ஆனால் வண்டி வாடகை எடுத்ததுனால இன்றைக்கி நான் பயணம் பண்ணி ஆகணும். சரி வாங்க கீழே போகலாம். ஒரு நாளைக்கு வண்டி வாடகை எடுத்தது பார்த்திங்கன்னா 200 எகிப்தியன் பவுண்டு,
பெட்ரோல் ஒரு 10 pounds போட்டாலே போதும், பெட்ரோல் இங்கே விலை கம்மின்னு சொன்னாங்க. அதனால போய் பெட்ரோல் போட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு எல்லா இடமும் வந்து நம்மளே பைக்கில் ஓட்டி பயணம் பண்ண போகிறோம். இதேமாதிரி தனியாக வண்டி ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது, இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறோம், வாங்க போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா வண்டி. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம போக போகிறது பிரேக் சுத்தமாக இல்லை, பட் இருந்தாலும் ஓட்டி பார்க்கணுன்ற வாங்கிட்டு வந்துட்டேன். காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும், 7 இல்லை 8 மணி வரைக்கும் மோசமாக இருக்குது. ரோட்டில் உள்ள லைட்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள லைட்டு மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் உள்ள லைட்டு தான் அது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. உப்பு தயாரிக்கலை, உப்பை ஃபில்டர் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க. இந்த சிவால பார்த்திங்கன்னா வந்து எகிப்தில் இருக்கிற முக்காவாசி, எகிப்தில் இருக்கிற மோஸ்ட்லியான தண்ணியோட தண்ணி வாட்டர் மினரல் வாட்டர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவால தான் இருக்குது. இங்கேருந்தான் பியூரான வாட்டர் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா நீர் ஊற்று இருக்குது, அந்த நீர் ஊற்றுலேருந்து எடுத்து தண்ணி வந்து சேல் பண்ணுறாங்க. அருமையாக இருக்குது, செமையாக இருக்குது. இன்னொரு நாட்டில் வந்து வண்டி ஓட்ட போது அந்த ஃபீலே வேறு. கண்டிப்பாக நீங்களாம் ஏதாவது ஒரு நாட்டில் வண்டி ஓட்ட முடிஞ்சதுன்னா வண்டி வாடகை கிடச்சி ஊற்றுங்க. நம்ம கடைசியாக தாய்லாண்டில் வந்து வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஓட்டுற ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் லைக் 10 கிலோமீட்டர்லாம் ஓட்டினது கிடையாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வண்டியில் போகும்போதே அப்படி சைடில் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உப்பாக இருக்குது, உப்பு தேங்கி நிற்கிது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா உப்பு எடுக்கிற உப்பு கிடங்குக்குள்ளே போயிட்டுருக்கேன். இங்கே தான் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க, தெரில. இப்படிதான் கை காமிச்ச மாதிரி பார்த்தேன், பட் மேப்லேயும் சால்ட் லேக் அப்படின்னு போட்டோம்னா இதுதான் வருது, இந்த இடம் தான் வருது. அதனால் அப்படியே போகலாம். இங்கே தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து கண்டுபிடிச்சி இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா டூரிஸ்ட் வந்து அங்கெல்லாம் வந்து குளிச்சிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டை மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து தண்ணி தேங்கி நிற்கிது. அதுக்குள்ளே வந்து உள்ளே குதிக்கும்போது மிதப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து குதிக்க போகிறோம், குதிக்கலை நீச்சல் தெரியாது அப்படின்ற காரணத்தினால அப்படியே நடந்து மெதுவாக போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் குளிக்கலாமா அப்படின்றது எனக்கு தெரில, பட் இங்கே குளிக்கலாம்னு நினைக்கிறேன். திக்கு திக்குன்னு தான் இருக்குது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. பட் அப்படின்றப்போ வந்து எனக்கு திக்கு திக்குன்னு தான் இருக்குது. பட் வேறு வழியில் ட்ரை பண்ணி பார்க்கணும், வந்தாச்சு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓ மை காட், ஆமாங்க. ஓ ஓ நடக்குதுங்க. ஓ ஹா இருந்தாலும் ரீசல் தெரியாதுல்ல, இல்லை எப்படி மிதக்கிறேன், மிதக்கிறேங்க. சம உப்பாக இருக்கு தண்ணி, தண்ணி சம உப்பாக இருக்கு.
பட் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. உண்மையே சொல்லணும்னா மேலே மிதக்கும் போதே எனக்கு பயமாக தான் இருக்குது, ஏன்னா அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு உள்ளே இருப்போம்ல அதே மாதிரி தான் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்குது. மற்றபடி உண்மையிலே மிதக்கிறோம், பாதி காலெலாம் நடங்குது. வாவ், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உப்போட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால மிதக்கிறோம் நம்ம. ஹா, நீச்சல் தெரிலனா கூட தண்ணியில் அப்படியே மிதக்கலாங்க, செம்மையாக இருக்குங்க. இப்போ என்னென்னா போய் 2 நிமிஷம் கூட தண்ணிக்குள்ள இல்லை, நான் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயிடுச்சுங்க, முதுகுலாம் எரியுது. எத்தனை இடத்துல கட்டாயத்தில் இங்கே இடத்துல கட்டாயிருக்கு, உப்பு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, செம்மையாக வலிக்குது. ஆமாம், பட் இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. வந்ததுக்கு உப்பு தண்ணியில் குளித்தாச்சு, மிதந்தாச்சு. இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன், ஏம்மா எனக்கு முதுகுலாம் எரியுதுங்க, முதுகு கையெல்லாம் கட்டாய் போட்டு லைட்டாக கிழிச்சிது கையெல்லாம். இந்த பாருங்க பிளட் வந்து எரியுது. பட் ஓகே, வந்ததுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸு, வந்ததுக்கு நல்லா கட் பண்ணிக்கிச்சாச்சு நிறைய இடத்துல, முதுகுல தாங்க இதாச்சு, செம்மையாக கட்டாயிச்சு போல், நல்லா எரியுது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சேஃபாக இருங்க, உப்பெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும், கிழிச்சிக்காதீங்க அதில். அதனால் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இங்கேருந்து கிளம்பி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது, ஒரு முக்கியமான ஒரு கோயில். அங்கே வந்து அலெக்சாண்டர் வந்திருக்காரு, தி கிரேட் கிங் அலெக்சாண்டர் இருக்காருல்ல, அவன் வந்திருக்காரு. இப்போ நம்ம அங்கே போகலாம், அங்கே போயிட்டுனா அதோட கதையை பற்றி ஒன்று சொல்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் 40 அடி டீப் இருக்காமா, நீங்கள் உள்ளே போய் தொட்டுட்டு கூட வரலாம், நீச்சல் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு வந்து மேலே வந்துடுவீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது 40 அடி தான் சொல்கிறாங்க ஆழம், ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது கிளியராக தெரியுது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, செம்ம கஷ்டங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க, கூட ஒரு ஆள் கூட கூட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற ஜாலியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூர் கம்பெனிலேருந்து கூட்டம் வந்து இங்கே மக்கள்லாம் குளிச்சிருக்காங்க, அந்த பக்கம் டூர் கம்பெனி குளிச்சிருக்காங்க, இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதிலிருந்து நீங்களே வரலாம், ஒன்று பெருசாக ஆள் தேவைப்படாது. நம்ம எந்த தண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குது. பட் இதில் மக்கள்லாம் குளிச்சுருக்காங்க, அதனால் அவங்களுக்கு விட்டுட்டேன் அது. இதுவும் 40 அடி ஆழம். என்னடா சம்பவம் ஒன்று நடக்கலையேன்னு பார்த்தா நடந்துச்சு, பிரேக்கை பாருங்கள், தனியாக வந்துச்சு பிரேக். எங்கே வரும், இங்கே வருமா, இங்கே வருமா, எப்படி வரும் பிரேக்கு? ஓ, இங்கே உடஞ்சிருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, உடஞ்சிருச்சுங்க அது, எல்லாம் எங்கே உடஞ்சிருந்தேன் உடஞ்சி. பிரேக்கெல்லாம் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓ, இங்கே உடஞ்சிருக்கா, கம்பி. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, க்ரூஸ் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கார்லலாம் இருக்கும், ஒரு ஸ்பீடு செட் பண்ணிட்டோம்னா ஸ்பீடில் போயிட்டே இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த வண்டியில். அது பாட்டு போயிட்டுருக்கு, ரெண்டு தினமே கை வைக்கலை. ஐயோ, பிரேக் இல்லைங்க, கை பிடிக்க தேவையில்லை வண்டியில், நீங்கள் பாட்டுக்கே போயிட்டே இருக்கலாம். எகிப்து வண்டி தான் இப்படி தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக. எகிப்து வந்தீங்கன்னா அந்த மாதிரி வண்டி வண்டி ஒன்று வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ஆக்சிலேட்டர் ஒழுங்காக டைட் பண்ணல போல, அதனால் அப்படி போயிட்டுருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ கையை வைக்கல, கையை வைக்காமல் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்கேன். எப்படி நல்லா இருக்கலாம்,
விழுந்தோம்னா நல்லா இருக்கும், கீழே விழுந்தோம்னா நல்லா இருக்கும். அதனால எவ்வளோ சேஃபாக போக முடியுமோ அவ்வளோ சேஃபாக போகலாம். பிரேக்கு வந்து கியர் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலியோபட்ரா ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குளம் கிடையாது, கிணறு கிடையாது, ஊற்று. இது கீழே அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும், பபுள் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து சிலியோபட்ரா அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எகிப்தோட ராணி, கடைசியாக இருந்த ராணி அவங்க பேர் தான் சிலியோபட்ரா. ரொம்ப மோசமான, ரொம்ப டேஞ்சரான, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ராணி. அந்த ராணி வந்து இங்கே தான் குளிச்சாங்களாமா, அதனால் வந்து இது வந்து சிலியோபட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வச்சுருக்காங்க பேர். பபுள் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பியூரான வாட்டர். அங்கே பார்த்தீங்கன்னா பபுள் வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து கீழேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. முழுக்க முழுக்க சுத்தமான தண்ணி. இங்கேருந்து நிறையா மினரல் வாட்டர் கம்பெனிக்கும் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து சிவாவில் நூற்றுக்கணக்கான ஊற்று இருக்காமா. இதில் அதில் ஒரு ஊற்று தான் இந்த ஊற்று சிலியோபட்ரா அப்படின்றது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெஃபே அதுன்றிருக்கு. இப்போ காஃபி குடிச்சிட்டு நம்ம வந்து இங்கேருந்து அடுத்தது ஒராக்கல் டெம்பிள் போகிறோம். நான் வந்த வழியில் வந்து இது இருந்துச்சு, சரி ஓகே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். அப்போ அந்த கீழே பார்த்தீங்கன்னா பபுள் வந்துட்டு பார்த்தீங்களா, உள்ள தண்ணி வந்துகிட்டே இருக்குங்க, எந்நேரமும் வந்துகிட்டே இருக்குமா. நூற்றுக்கணக்கான இடம் இருக்கிறாங்க இந்த மாதிரி. இந்த டெம்பிள் தான் வந்து ஒராக்கல் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒராக்கல் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்டது. இங்கே உள்ள மண் அதெல்லாம் வச்சு களிமண்ணால் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்தில் இருந்த எகிப்திய அரசர்கள் இருக்காங்களே அவங்க தான் வந்து கட்டியிருக்காங்க, இங்கே வந்து வாழ்ந்திருக்காங்க. இது ஒரு கோயில் அப்படின்றப்போ இங்கே யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர், தி கிரேட் கிங் அலெக்சாண்டர் இருக்கார்ல, அவர் வந்து வந்திருக்கார். சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே வந்திருக்காரு. வந்தப்போ வந்து இங்கே உள்ள ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து அரசராக போகிற, இந்த உலகத்தை நீ ஆள போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட அவன் நம்பலையா, நம்ம அம்மா சின்ன பையன் அந்த வயசில் வந்து அலெக்சாண்டர் செத்து போனதே வந்து அவன் 35 வயசுக்கு தான் செத்து போனாரு. அதனால் ரொம்ப சின்னதாக வயசில் இருக்கும்போது இங்கே வந்திருக்காரு. இங்கே உள்ள சிவா மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து இந்த உலகத்தை ஆள போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலில் சொன்னப்போ அவர் வந்து நம்பவே இல்லையா, சரி நான் அரசர் ஆகிட்டேன் அப்படின்னா வந்து நான் இங்கே தான் வந்து பதவி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு டைமில் வந்து அது அரசர் ஆகும்போது வந்து இந்த கிரீடம் மாட்டவங்கள தலையில் அந்த கிரீடத்தை வந்து இந்த கோயிலுக்கு வந்து தான் அலெக்சாண்டரே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீடத்தை தலையில் வச்சுருக்காரு. அதனால் வந்து இந்த ஒராக்கல் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அலெக்சாண்டர் வந்து கிங் ஆக போகிறாரு அப்படின்றத வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியும். இங்கே வந்து தான் அவர் பதவியை ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அதனால் இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. 2 தடவை அலெக்சாண்டர் வந்திருக்காரு. அதனால் இந்த சிவாவில் இந்த ஒராக்கல் டெம்பிள் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வந்து 50 எகிப்தியன் பவுண்டு, நீங்கள் ஸ்டூடெண்ட்னா 25 பவுண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். என்னை பார்த்து ஸ்டூடெண்ட்டான்னு கேட்டாங்க. ஆமாம் ஸ்டூடெண்ட் என்ன 25 அப்படின்னாங்க. ஐடி கார்டு இருக்கான்னாங்க. என்னோடய ஓட்டர் ஐடி எடுத்து காமிச்சேன், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து காமிச்சேன், இந்தியன் டிரைவிங் லைசன்ஸு. ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து சொன்னாங்க. பட் எனக்கு மேலே போக விருப்பம் இல்லை, ஏன்னா 25 பவுண்டு அப்படின்றது நம்ம ஒரு காசுக்கு 250 ரூபா கிட்டே வரும். 250 ரூபா கொடுத்து மேலே போயிட்டு சும்மா போயிட்டு வரதுக்கு வேஸ்ட்டு.